கர்த்தருடைய நாம பரிசுத்தப்படுவதாக. இந்த அதிகால நேரத்திலும் கூட உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் கூட விசுவாச குறைவுக்கு என்ன காரணம், நமக்குள்ள அநேக நேரங்களில் விசுவாச குறைவு வந்து அப்பப்போ நமக்கு வந்து மோதுகிறது. இந்த விசுவாச குறைவுக்கு என்ன காரணமாக இருக்கலாம், அதற்கு தியானமாக நம்ம யோவானின் புஸ்தகம் 5:44 நான் வாசிக்கிறேன். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அதாவது மனுஷரால் வருகின்ற மகிமையை நம்ம நாடினோம்னா நிச்சயமாக நமக்குள்ள விசுவாச குறைவு வரத்தான் செய்யும். தேவனாலே மாத்திரம் வருகின்ற மகிமையை மாத்திரம் தான் செய்யணும் நாடணும். தேவன் அவர் மூலமாக வருகின்ற மகிமை, அவர் நம்மளை சாட்சி கொடுக்கணும், அவர் நம்மை பற்றி சொல்லணும். அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். இல்லை மனுஷரால் மகிமை வரும்னு சொன்னால் மனுஷருக்கு முன்பாக அவங்களுக்கு எட்டார் போல அப்படின்னு ஆடிக்கொண்டிருப்போம். அவங்க நம்ம அதனால் விசுவாச குறைவு தான் இருக்கும். மனுஷர்களுக்கு முன்பாக அவங்களுக்கு முன்பாக போய் அவங்க நம்ம மெச்சிக்கொள்ளணும், நம்மளை பார்த்து நல்ல விசுவாசம் உள்ளவங்க, நல்ல உண்மை உள்ளவங்க, அவங்களுக்கு முன்பாக நம்ம வாழணும் காரியம் இல்லை. தேவனுக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தேவனாலே வருகின்ற மகிமையை நம்ம நாடணும், மனுஷரால் வருகின்ற மகிமையை நாடக்கூடாது. அப்படி நாடினோம் என்றால் நமக்குள்ள விசுவாச குறைவு ஏற்படும். ஆமேன். மனுஷர்கள் நம்மளை பார்த்து நன்றாக சொல்ல வேண்டும், நல்ல வார்த்தைகள் சொல்ல வேண்டும் அப்படி எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு பிரியமாக வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்குள்ள விசுவாசம் குறைந்து கொண்டே தான் போவோம், விசுவாசம் வளராது. ஆனால் தேவனால் வருகின்ற மகிமையை நம்ம நாடினோம் என்றால் நிச்சயமாக நம்மளுடைய விசுவாசம் அதிகமாகும். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். விசுவாச குறைவுக்கு அடுத்து ஒரு காரணம் உண்டு. 2:23 யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் 2:23. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 4:48. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். நிறைய பேருக்கு எப்படின்னா அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும், அப்பத்தான் நினைவாங்க விசுவாசிப்பாங்க. அற்புதங்கள் அடையாளம் நடக்கலைன்னா அவங்களுக்குள்ள செய்ய மாட்டேங்குது, விசுவாசம் வரமாட்டேக்கு. ஆமேன். ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய நான் ஒரு காரியம் சொல்கிறேன், நம்முடைய கண்களினால் நம்ம இந்த இயற்கையான கண்களை பார்க்கறது நிஜமாக தான் இருக்கும், ஆனால் அது அவிசுவாசத்தை கொண்டு வரும். இந்த மாம்சிக கண்களில் நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்குள்ள அவிசுவாசம் தான் வரும். ஏன்னா நிறைய பேர் நினைச்சுவாங்க ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனால் அவரால் வருகின்ற அற்புதங்கள் மாத்திரம் வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நம்ப மாட்டாங்க, ஆனால் அவரால் கிடைக்கின்ற நன்மைகள் மாத்திரம் வேண்டும். அவங்களுக்கு நிச்சயமாக விசுவாச குறைதான் இருக்குமே ஒழிய விசுவாசம் வளராது. நான் சொல்கிறேன், நம்ம இந்த இந்த சரீரத்துடைய கண்களினால் பார்க்கும்பொழுது நம்முடைய விசுவாசம் நிச்சயம் குறையும். நான் சொல்கிறேன், உள்ளான ஆவிக்குரிய கண்களினால் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்குள்ள விசுவாசம் வளரும். பாருங்கள், வேவு பார்ப்பதற்காக யோசுவா 12 பேரை தெரிந்து கொண்டு அனுப்புறாரு. அனுப்பும்போது போயிட்டு வந்து 10 பேர் ஒரு பதில் சொல்கிறாங்க, அங்கே உள்ள நாங்கள் கானான் தேசத்தை அங்கே போய் சுற்றி பார்த்து வந்தோம், அங்கே பார்த்துட்டு வந்த தேசம் மகா நல்ல தேசம், நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், ஆனால் அங்கே அங்கே வளர்ந்த அந்த திராட்சை பழங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி திராட்சை கொலைகள்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. அங்கே ஏனாக்கின் புத்திரரையும் கண்டோம், அவங்க நெடியவர்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஆமேன். அவங்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளை போல இருந்தேன்னு சொல்லி இவங்க சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மைதான். அப்படிதான் இருந்தாங்க. அவங்க கண்கள்னால பாக்குறாங்க, அவிசுவாசம் வருது. இதே அவங்களுக்குள்ள 2 பேர் அவங்க போய் பார்த்துருக்காங்க, அவங்க சொல்றாங்க, நான் போய் வந்த தேசம் நல்ல தேசம், அந்த ஏனாக்கின் புத்திரர் எங்களுக்கு நமக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறாங்க, அவங்களை காத்த நில அவங்களை விட்டு விலகிருச்சு. இவங்களுக்கு மாத்திரம் எப்படி இவங்க கண்கள் எப்படி தோணுச்சு? இவங்க உள்ளான மனக்கண்களை பார்த்தாங்க. ஆண்டவர் பிதாவாகிய தேவனை பார்த்தாங்க. எப்படின்னா எகிப்திலிருந்து இவ்வளோ அற்புதங்கள் செய்து நடத்தி வந்தாரு, அந்த தேவனுக்கு முன்பாக இவங்கெல்லாம் எம்மாத்திரம், செங்கடலை 2 பிளந்தாரு, அவங்களுக்கு முன்பாக இவர்கள் எம்மாத்திரம். அப்படி தேவனை பெரியவராய் பார்த்தாங்க. உள்ளான மனக்கண்களை பார்க்கும் பொழுதுதான் நமக்குள்ள விசுவாசம் வளரும். புறம்பான அதாவது நம்முடைய மாம்சிக கண்களில் பார்க்கும்போதெல்லாம் அவிசுவாசம் தான் வரும். ஏன்னா அநேக நேரத்தில் நம்ம போய் ஏதாவது ஒரு இடத்த பார்க்க போவோம், அங்கே உள்ள சூழ்நிலைகள்லாம் விசுவாசத்துக்கு சாதகமாக எதுவுமே இருக்காது. விசுவாசத்துக்கு சாதகமாக இருக்காதனால நமக்குள்ள நிச்சய மாட்டேங்குது, நம்பிக்கையே வர மாட்டேங்குது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட அவர் கூடவே இருந்த சீசர்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தவங்கலாம் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரு, நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் பேசுகிற பேச்சு வீண் பேச்சாக தோன்றினது, நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒன்று என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க.
ஒவ்வொருத்தங்களா வந்து வந்து பார்த்தேன் சொல்றாங்க அம்மா ஒரு சிஸ்டர் சொல்றாங்க மரியாள் அவங்க பார்த்த சகோதரிகள் எல்லாம் வந்து சொல்றாங்க நாங்க இயேசுவை பார்த்தோம் சொல்லி ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க நம்பிக்கை வர மாட்டுக்கு கூட இருந்து அவருடைய அற்புதங்களை பார்த்தவங்களே என்ன செய்யல ஏன்னா அவங்க கண்கள்னால என்ன செய்யுது ஆனா என்னைக்கு அவங்களுடைய உள்ளான மனக்கண்கள் திறக்கப்பட்டதோ அப்போ அவங்க தேவனை அறிந்து கொண்டாங்க விசுவாசம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது அதே பாருங்க அதே இந்த பேதுரு யோவானும் வழக்கம் போல் ஆலயத்துக்கு ஜோங்கனை போகிறாங்க அங்கே ஒரு ஊனமுற்றவன் சப்பானியாக இருக்கிறவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் இவங்க அவங்கள பார்க்கும்போது அவன் பார்க்குறான் இவங்ககிட்ட ஏதாவது கிடைக்கும்னு அவன் பார்வையில் பார்க்குறான் இங்கேருந்து ஏதாவது நமக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி ஆனால் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அவர் சொல்கிறார் நான் எனக்குள்ளே இருக்கிற இயேசு நான் உனக்கு என்ன செய்ய தருகிறேன் அவருடைய நாமத்தினால் எழுந்து நடன் சொல்லி தூக்கி கொடுத்தார் இந்த கண்கள் எப்படி மாற்றப்பட்டது இதே பழைய கண்களாக இருந்தால் நிச்சயமாக என்ன செஞ்சுருக்க மாட்டார் எங்கள்ட்ட ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கணும் ஆமே ஆனால் இப்போ சொல்கிறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறார் வாசம் பண்ணுகிறார் என்று அல்லேலூயா அப்போ உள்ளான மனக்கண்களில் நம்ம பார்த்தா தான் விசுவாசம் வரும் அதுதான் சொல்கிறாரு அற்புத அடையாளங்களை பார்த்து நம்ம வேண்டாம் உண்மையாக ஏற்றுக்கொண்டு உள்ளான மனக்கண்களை பாருங்கள் நமக்குள்ள விசுவாசம் வளரும் அப்படி பார்க்கலன்னா நமக்கு விசுவாசம் குறைத்தேன் செய்யும் இன்னொரு காரியம் சொல்கிறேன் 3:12 யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3:12 பூமிக்கெடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேன் ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள் ஆண்டவர் சொல்றார் பூமிக்குரிய காரியத்தை உங்களுக்கு சொன்னேன் அதே நம்ப மாட்டேங்கிறீங்க பூமிக்குரிய இந்த காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்றாரு அவர் சொல்றது காரியத்தெல்லாம் நம்ப மாட்டேங்காங்க நிக்கதோ மட்டும் சொல்றாரு இதெல்லாம் நான் சொல்றேன் அதே நம்ப மாட்டேங்கிறீங்க நான் பரலோகத்து காரியத்தை சொன்னா நீங்க எப்படி நம்புவீங்க ஆமேன் பாருங்க நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் எட்டாதது ஒரு காரியம் சொல்றேன் ஆமாம் இந்த பூமிக்குரிய காரியங்களில் ஒரு காரியம் மாத்திரம் சொல்கிறேன் ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாரு நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஒரு வார்த்தையினால வானம் பூமியை உண்டாக்கினார் ஒரே வார்த்தையில் வானம் உண்டாக கடவுது பூமி உண்டாக கடவுனார் எல்லாம் உண்டாகினது இப்போ நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் ஆயத்தம் செய்த பின்பு உங்களை அழைத்து கொண்டு வருவேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நமக்காக இவ்வளோ நாள் ஆயத்தம் செய்து கொண்டிருப்பார் என்றால் எவ்வளவு அழகாக எவ்வளவு நேர்த்தியாக செய்வார் என் கற்பனைக்கு எட்டலை என் கற்பனைகளில் என்னால் உணர்ந்து கொள்ள முடியலை ஆமேன் நமக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் எவ்வளோ அழகாக செய்வார் ஆமேன் நிச்சயமாகவே நீங்கள் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் பார்த்து விசுவாசிங்க மாம்சக்கண்களை பார்த்து அற்புதம் அடையாளம் பார்த்து விசுவாசத்தை இழந்து போயிடாதீங்க மனுஷரால் வரும் மகிமையை நாடி போனீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தை இழந்து போவீங்க பூமிக்குரிய காரியங்களை பார்க்காதீங்க பரலோகத்தை பாருங்கள் நமக்குள்ள விசுவாசம் வரும் ஆமேன் தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் நம்ம அப்படியே கூட இருக்கின்ற இடங்களை கண்களை முடிச்சு ஜெபிப்போம் மகா இரக்கம் நிறைந்து எங்கள் பரலோக பிதாவை நாங்களுமே துதிக்கிறோம் அப்போ நாங்கள் மனுஷரால் வருகின்ற மகிமையை தேடாதபடி அப்பா எங்களுடைய உள்ளான மனக்கண்களினால் பார்க்கும்படி இந்த பூமிக்குரிய காரியங்களை நாங்கள் நோக்கி கொண்டிருக்காதபடி பரலோகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களோடு கூட இணைந்திருக்கிற இந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த நாள் காலை தியானத்திலே கூட இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே அவங்க செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் அவங்க வேலைஸ்தலங்களையும் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க குழப்பங்கள்லாம் நிற்குங்க ஒருவேளை பலவீனத்தோடு இருந்தார்கள் என்றால் இந்த நேரமே உம்முடைய கரம் தொடுவதாக இயேசுவின் நாமத்தால் கர்த்தர் நீர் அற்புதம் செய்வீராக இயேசுவின் நாமத்தால் உங்கள் நாமத்தால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா நீர் அப்படி செய்வதற்காக நன்றி தகப்பனே இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்தருளும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் God bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் Thank you.